வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம ஹேட் டு அண்ட் ஷுட் ஹேவ் இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதே மாதிரி ஹேட் டு பி அண்ட் ஷுட் ஹேவ் பீன் இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ், இதுல எதை எங்க யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ஹேட் டு அண்ட் ஷுட் ஹேவ் ரெண்டும் கேட்கறதுக்கு சிமிலரா இருக்கு, தே சவுண்ட் சிமிலர், ஸோ நான் எதை எங்க யூஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்றது தான். ஸோ இங்கிலீஷ செகண்ட் லாங்குவேஜா எடுத்து படிக்கிற எல்லாருக்குமான ஒரு காமன் டவுட் இது. ஸோ அதனால் அதை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. பொதுவாக நம்ம ஹேட் டு, ஷுட் ஹேவ், மஸ்ட் ஹேவ் இது எல்லாத்தையுமே பாஸ்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். அதுல ஹேட் டு நாம ஒருத்தருடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி பேசுறப்போ யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஷுட் ஹேவ், மஸ்ட் ஹேவ் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்துல நம்மளுடைய ஒப்பீனியனை சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதோடைய தமிழ் மீனிங் தெரிஞ்சுட்டா இன்னும் கூட ஈஸியா இருக்கும். ஹேட் டு அப்படின்னா செய்ய வேண்டி இருந்தது, என்னோட வேலை அப்படி இருந்துச்சு, இந்த கடமை இந்த பொறுப்புனால நான் இதை செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஹேட் டு யூஸ் பண்ணுவோம். ஷுட் ஹேவ் அண்ட் மஸ்ட் ஹேவ் ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். பழசுல நடந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றப்போ நீ இப்படி செய்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய ஒப்பீனியனை சொல்றதுக்கு நம்ம ஷுட் ஹேவ் இல்லைன்னா மஸ்ட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேட் டு அப்படின்னா செய்ய வேண்டி இருந்தது இந்த அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம். ஷுட் ஹாவ் மஸ்ட் ஹாவ நீ இப்படி செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து ஷுட் ஹாவ் மஸ்ட் ஹாவ யூஸ் பண்ணுவோம். ஸோ வேண்டி இருந்தது அப்படின்னா ஹேட் டு, செய்திருக்க வேண்டும் அப்படின்னா ஷுட் ஹாவ் இல்லைன்னா மஸ்ட் ஹாவ், ரெண்டுல எதை வேணா யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் இது உனக்கு ஃபோன் பண்ணி இருக்க வேண்டும், ஆனா சாரி நான் பண்ணல, ஏன்னா நான் பிஸியா இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு ஃபோன் செய்திருக்க வேண்டும், செய்திருக்க வேண்டும் அப்படின்னாலே ஷுட் ஹேவ். ஸோ ஐ ஷுட் ஹேவ் கால்ட் யூ லாஸ்ட் நைட் பட் ஐ வாஸ் டூ பிஸி. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், ஆனால் அனுப்ப வேண்டி இருந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் சில லெட்டர்ஸ் எல்லாம் நேற்று அனுப்ப வேண்டி இருந்தது, அந்த ஒர்க்கை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதனால நான் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அனுப்ப வேண்டி இருந்தது அப்படின்னாலே ஹேட் டு. ஸோ ஐ ஹேட் டு சென்ட் அ ஃபியூ லெட்டர்ஸ் எஸ்டர்டே and I was working on it. அதுதான் வேலையை தான் நான் செஞ்சிட்டு இருந்தேன். So I was busy அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருக்காரு, அப்படி ஆகிறதுக்கு அவர் அதுக்காக கடுமையா உழைக்க வேண்டி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மேன் ஆகிறதுக்காக அவர் நிறைய உழைக்க வேண்டி இருந்தது. ஸோ வேண்டி இருந்தது அப்படின்னாலே ஹேட் டு இல்லையா. ஸோ ஹி ஹேட் டு ஒர்க் ஹார்ட் டு பி அ சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். இதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸோட பாருங்க. அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான். ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னா அவன் நிறைய கஷ்டப்பட்டு படித்திருக்க வேண்டும். இந்த இடத்துல நம்மளுடைய ஒப்பீனியனை சொல்றோம். அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான், இப்படி வாங்குறதுக்கு அவன் நிறைய கஷ்டப்பட்டு படித்திருக்க வேண்டும். ஸோ ஆப்வியஸ்லி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணணும். ஸோ ஹீ ஷுட் ஹவ் ஸ்டடிட் ஹார்ட் டு அச்சீவ் த ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லைனா ஹீ ஷுட் ஹவ் ஸ்டடிட் ஹார்ட் த ஃபர்ஸ்ட் ரேங்க் எப்படி வேணா நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஹேட் டு பி, ஷுட் ஹாவ் பீன், மஸ்ட் ஹாவ் பீன் இதுக்கான டிஃபரன்ஸை பார்க்க போறோம். ஸோ அந்த பி அப்படின்னாலே இரு அந்த அர்த்தத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேட் டு பீனா இருக்க வேண்டி இருந்தது, முன்னாடி நம்ம செய்ய வேண்டி இருந்ததுன்னு சொன்னோம், அந்த செய்யறது அதுக்கு பதிலாக இப்போ வந்து இருங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம் அவ்வளோதான். ஸோ ஹேட் டு பீனா இருக்க வேண்டி இருந்தது, ஷுட் ஹாவ் பீனா இருந்திருக்க வேண்டும். சார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஈஸியா இருக்கும். He had to be quiet. He should have been quiet. கேட்கறதுக்கு ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த தமிழ் வார்த்தையில் இங்கே இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக புரியும். ஸோ இருக்க வேண்டி இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு சுச்சுவேஷன், அந்த இடத்துல அவன் குவயட்டாக இருக்க வேண்டி இருந்தது, அதனால அவன் குவயட்டாக இருந்தான். அதுக்கு தான் இருக்க வேண்டி இருந்ததுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஹேட் டு பி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹி ஹேட் டு பி குவயட். அதே சுச்சுவேஷனில் அவன் குவைட்டா இருந்திருக்க வேண்டும், ஆனா அவன் குவைட்டா இல்லை. ஸோ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு நிறைய இருக்கு பாருங்க. அவன் குவைட்டா இருக்க வேண்டி இருந்தது, அதனால குவைட்டா இருந்தாங்கிறத நம்ம ஹி ஹேட் டு பி குவைட் அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல அவன் குவைட்டா இருந்திருக்கணும், ஆனா அவன் குவைட்டா இல்லை. ஸோ அதுதான் ஹீ ஷுட் ஹாவ் பீன் குவைட் அப்படி சொல்றோம். ஸோ ரெண்டுக்கும் கேட்கறதுக்கு சிமிலரா இருந்தா கூட ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த இடத்துல நம்ம சொல்றோம் ஒருவேளை இந்த இடத்துல ரோடு வந்து ரொம்ப ஸ்லிப்பரியா இருந்திருக்க வேண்டும், அதனாலதான் அவன் வந்து விழுந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு
the road had to be slippery in chalnuma illa the road must have been slippery the road should have been slippery in chalradha so indha edathila nama duty and responsibility pathi pesala nama nammude opinion solrom so past la or accident aichu adha ipdi dhaan irundirukkanum அப்படின்ற ஒபினியனை நம்ம சொல்றோம் சோ அப்ப நமக்கு கரெக்ட்டான சென்டென்ஸ் தி ரோட் ஷட் ஹேவ் பீன் ஸ்லிப்பரி இல்லனா தி ரோட் மஸ்ட் ஹேவ் பீன் ஸ்லிப்பரி சோ இந்த வீடியோல நாம ஹேட் டு கும் ஷட் ஹேவ் கும் அதே மாதிரி ஹேட் டு பீ ஷட் ஹேவ் பீன் மஸ்ட் ஹேவ் பீன் இதுக்கான டிஃபரன்சஸ் பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் Thank you so much